ஹாய் கதை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், மசாலா இட்லி பண்ணுறது தான் எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது ரொம்ப வெஜிடபிள் இட்லி வந்து, இந்த வெஜிடபிள் இட்லி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். இட்லி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கேரட் இட்லி என்ன காய்கறி வேணுமோ அது மேலால் அப்படி சீவலை வச்சு நீங்கள் சீவி வந்து போட்டுடலாம். போடும்போது என்ன ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கேரட் சாப்பிடாத குழந்தைய கூட இட்லி வந்து சாப்பிட்டுக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து சத்து வந்து குழந்தைகளுக்கு வந்து கிடைக்கும். பெரியவங்க எல்லாருமே வந்து இப்படி சாப்பிடலாம். வெஜிடபிள் வந்து இது வந்து நான் கேரட் மட்டும்தான் துருவி போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிளையும் நீங்கள் வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து மேலே கட் பண்ணி போட்டும் பண்ணலாம். வெஜிடபிள் இட்லி அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மேலே வந்து போட்டு, மேலே உப்பு கா உங்களுக்கு வந்து காரப்பொடி எல்லாமே நீ கொத்தவணி தரப்ப என்னெல்லாம் வேணுமோ ஒவ்வொரு இட்லியும் நீங்கள் வந்து மேலே போடும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் எல்லாமே வந்து சேரும். வெஜிடபிள் இட்லி வந்து நம்ம வந்து நான் அப்படி தான் போட்டிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாவுக்குள்ளே கலந்து போடுவாங்க. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். மேலால் வச்சு நீங்கள் சீவலை வச்சு சீவியும் போடலாம். நான் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி இப்படி வந்து போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி மாவில் நீங்கள் கலந்து கூட வந்து அப்படி கூட வந்து நீங்கள் போடலாம். எப்படினாலும் போடலாம். அது சில பேருக்கு வந்து அப்படியே பிடிக்காது, அதனால் வந்து போடலாம். சீவி போட்டால் வந்து சில பிடிக்காதவங்க கூட வந்து சீவி போடும்போது வந்து சாப்பிடுவாங்க. அதனால் வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற வீடியோ எல்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.